நண்பர்களே வணக்கம். இந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள்னு ஆன்மீகத்துல வந்து ரொம்ப அதிகமா திரிபுடி அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுது. திரினா மூணு, புடினா தன்மை. திரிபுடினா மூன்று வகையான தன்மையுடைய நிலை. இதுல வந்து காண்பான்ங்கிறது காண்கின்ற நம்மளை குறிக்குது. இப்ப நான் ஒரு மரத்தை பாக்குறேன்னு வச்சுக்கிட்டா, மரத்தை பாக்குற நான் அப்படிங்கிறது காண்பவன். பார்க்கப்படும் மரம் வந்து காணப்படுற பொருள். மரத்தை பாக்குற தன்மை வந்து காட்சி. இதுதான் காண்பான் காட்சி காணப்படும் பொருள்ங்கிற திரிபுடி. இதுல இந்த காண்பவன் அப்படிங்கிறது யாரு, நான் யார் அப்படின்னு விசாரிச்சு இந்த காண்பவனோட நிஜ சுரூபத்தை கண்டுபிடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் சொல்றாரு. அதே சமயத்துல ஜேகே வந்து இந்த காண்பவன் தான் காணப்படுற பொருளாவும் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாம வந்து ஏற்கனவே இந்த கனவு காண்பவனோட உதாரணத்தை பார்த்தோம். அதுல வந்து இந்த கனவு காண்பவன் தான் கனவுல பல கதாபாத்திரமா வரான். கனவு காண்பவன் வந்து கனவுல ரயில்ல பயணம் செய்யறனாவும் இல்ல கார்ல பயணம் பண்றவனாவும் இன்னும் எத்தனையோ கதாபாத்திரமா மாறி தோற்றம் அளிக்கிறான். ஆனா அவன் கனவு முடியறது வரைக்கும் தன்னை ஒரு போதும் கூட கனவு காண்பவனா அவன் காண்றது கிடையாது. கனவுல ஏற்படுற அனுபவத்தை எல்லாம் அனுபவிப்பவனா மட்டும்தான் தன்னை அவன் காண்றான். இது மாதிரிதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் நம்மள வந்து அனுபவத்தோடு கலக்காத நானா நம்ம பிரிச்சு கருதுறதே கிடையாது. நமக்கு ஏற்படுற அனுபவங்களை அனுபவிப்போனாவே நம்மள நம்ம காணறோம். காணப்படுற பொருளுக்கு ஏற்ற காண்பவனாவே உருவாகிடுறோம். காணப்படுற பொருளை பிரதிபலிக்கிற காண்பவனாவே நம்ம மாறிடுறோம். கோபம் வரப்ப கோபம் அடைந்தவனா மாறிடுறோம். இன்பம் ஏற்படுறப்ப இன்பம் அடைந்தவனா மாறிடுறோம். இங்க அனுபவிப்பவனுக்கு அனுபவம் ஏற்படுறது கிடையாது, அனுபவம் தான் அனுபவிப்பனை உருவாக்குது. ஆனா நாம அப்படி தோன்றது கிடையாது. என்னமோ இந்த அனுபவிப்பன் வந்து நிரந்தரமா அசையாம மாறாம இருக்கிறது மாதிரியும் அவனுக்கு புதுசு புதுசா அனுபவம் வந்து போறது மாதிரியும் தோணுது. அதனால அந்த அனுபவத்தை நம்ம சீரமைக்கிறதுக்காக போராடுறோம். அத நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவமா கருதுறதுனால நம்ம துன்பத்தை மாற்றத்துக்கு இல்லைன்னா இன்பத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்பவும் முயற்சி பண்றோம். காண்பவன் வேறு, காணப்படுற பொருள் வேறு, அனுபவிப்பவன் வேறு, அனுபவம் வேறு அப்படின்னு நாம என்றதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே வருது. ஆனா உண்மையில காணப்படுற பொருளோட பகுதியாவே இந்த காண்பவன் இருக்கான், அனுபவத்தோட பகுதியாவே இந்த அனுபவிப்பவனும் இருக்கான். அதனால இந்த அனுபவிப்பவனையும் அனுபவத்தையும் இணைச்சு உண்ணாக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. இந்த காண்பவனையும் காணப்படுற பொருளையும் இணைச்சு உண்ணாக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த காண்பவனையும் காணப்படுற பொருளையும் இணைச்சு உண்ணாக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னோம். இந்த உண்மை நெறி விளக்கங்கிற சித்தாந்த சாஸ்திரத்துல இதுக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தனக்கென்று ஒரு செயலற்று தான் அதுவாய் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு உபாயத்தை அந்த நூல்ல வந்து அந்த நூல் ஆசிரியர் சொல்றாரு. இதுல வந்து ரெண்டு பணி நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. முதலாவது வந்து தனக்குன்னு எந்த செயலும் இல்லாம இருக்கணும். இப்படி தனக்குன்னு எந்த செயலும் இல்லாதப்ப தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதுதான் அந்த அடுத்த ரெண்டாவது பணி. அதாவது அந்த அனுபவமாவே நிக்கணும், அந்த காணப்படுற பொருளாவே நிக்கணும். இந்த ரெண்டு பணிகளையும் நிறைவேற்றப்ப நீங்களே வந்து இறைவனோட பகுதியா மாறிடுறீங்க.
அப்புறமா இறைவனே வந்து உங்களுக்கு உள்ளார இருந்துகிட்டு எல்லா கடமையும் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லுச்சு. முதல் பணி வந்து தனக்குன்னு செயலற்று இருக்கிறது. செயலற்று இருக்கிறதுன்னா என்ன? நம்ம எதையாச்சும் செய்ய வேண்டியிருந்தா எப்படி செய்யறது, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். ஆனா செயலற்று இருக்கிறதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? எதையுமே செய்யாம இருக்கிறது தான் செயலற்று இருக்கிறதாகும். அதனால முதலாவது பணிய நிறைவேற்ற வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. இப்ப ரெண்டாவது பணி என்ன? தான் அதுவாகி நிற்க வேண்டும். அதாவது அனுபவிப்பவன் வந்து அனுபவமாவே ஆகி நிற்கணும், காண்பவன் வந்து காணப்படும் பொருளாவே ஆகி நிற்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை வந்துருது. காண்பவன் வந்து காணப்படுற பொருள்ல ஒன்றி நிற்கணும், இந்த அனுபவிப்பவங்கிறவன் அனுபவத்துல ஒன்றி நிற்கணும். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அனுபவத்தை வந்து நமக்கு உள்ளார ஒரு பகுதியா ஏத்துக்கணுமா? அப்படி அனுபவத்தை நமக்கு உள்ளார ஒரு பகுதியா ஏத்துக்கிறப்ப நாம வேறு நம்ம அனுபவம் வேறன்னு இல்லாம ரெண்டு ஒன்னா இணையற நிலை ஏற்பட்டுடுமா? ஆனா பார்த்தோம்னாக்க இங்க அனுபவத்தால உருவானவன் தான் இந்த அனுபவிப்பவன் அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இந்த அனுபவிப்பவன் தான் அனுபவத்துக்கு கட்டுப்பட்டவன். அதனால இந்த அனுபவிப்பவனால ஒருபோதும் அனுபவத்தை வந்து தன்னோட பகுதியா ஆக்கிக்கிறதுக்கே முடியாது. சரி, அதுக்கு பதிலா இந்த அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தோட பகுதியா ஆகிட முடியாதா? ஒரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒன்னு மலையானது முகமதுட வரணும், இல்லாட்டி முகமது மலையிடம் வரணும். ஆக மொத்தத்துல ரெண்டும் ஒன்னாகணும். அனுபவத்துல ஒன்னாகணும். அனுபவத்தினால உருவான அனுபவிப்பவன் அனுபவமா ஆகிறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது. நம்ம இத மீண்டும் நம்ம விளக்கமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.